ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு தந்தபாணி. ஸோ இன்றைக்கி சண்டே கியூஎன்ஏ செஷன். ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள். ஸோ ஒவ்வொன்றா கேள்வியை அப்படி பார்த்துட்டு வரலாங்களா? ஸோ முதல்ல வந்து லீனா டி 8567 அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லாம் அனுபவிச்சுதானே ஆன்மா வந்து கடவுளை தேடி போகும், அப்போ தானே வந்து ஒரு நிறைவு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கேள்வி. அதுவும் ஒரு வழி இருக்குது அப்படின்னு தான் பாருங்களேன். சரி, நிறைவு அப்படிங்கிறது வந்து அவரவருடைய தேவை பொறுத்து மாறுபடும். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தன்மையில் நிறைவு அப்படிங்கிறது ஏற்படும். ஞானியர்கள் வந்து இறைத்தன்மை அப்படிங்கிறது உணர்ந்ததுனால அந்த நிறைவு அப்படிங்கிறது வந்து தெவிட்டாத ஒரு இன்பமாக இருக்கக்கூடியதுனால அவர்கள் அந்த நிலையை வந்து பூரணமான ஒரு நிலை அப்படின்னும், இந்த உலக வாழ்வு அப்படிங்கிறது இன்பமாகவும் நிறைவாகவும் தெரிந்தாலும் கூட அது காலத்திற்கு உட்பட்டது, குறுகிய காலம் இருப்பது, அது மாறுபடுவதற்குண்டான தன்மையுடையது, அதனால் இது நிலையில்லாதது, இது வந்து ஒரு நிலையிலோ தரத்திலோ தாழ்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூற்றை வந்து முன்வைக்கிறாங்க. அவங்க வந்து இது அப்படியே முழுமையாக வேண்டான்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா மாறாத ஒரு நிலைப்பாடான ஒரு தன்மை இருக்கும் பொழுது மாறுபாட்டிற்கு உண்டானது மேலே ஏன் கவனம் வைக்கிறேங்கிறது அது அவர்களுடைய கேள்வி. இந்த கேள்வி அவர்கள்னால் எப்படி கேட்க முடிந்தது, நமக்கெல்லாம் எப்படி உபதேசிக்க முடிந்ததுன்னு கேட்டால், நிறைவான அந்த தன்மையை உணர்ந்த காரணத்தினால. இப்போ நம்மனால் அதை இன்னும் உணர முடியலை, அதுதான் உண்மை இல்லைங்களா? இப்போ இந்த உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு வேலை பண்ணுவோம். ஒன்றா பேசாமல் போயிட்டே இருப்போம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போங்கடா, நீங்கள் உங்களும் உங்கள் பொங்கச்சோருன்னு கிளம்பிட்டு நம்ம வாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்போம். ஒன்று இல்லை, இன்னும் தாய் உள்ளம் ரொம்ப அதிகமாக இருக்கா, அவங்க நம்ம வந்து இங்கே வந்து உபதேசங்களாகவோ இல்லை நூட்குறிப்புகளாகவோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போவோம். இப்படி தான் நம்மளுடைய பெரியவர்கள் உபதேசம் வாயிலாகவோ நூட்கள் வாயிலாகவோ கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவர்கள் வந்து நிறைவான அந்த ஒரு பூரணமான நிறைவான அந்த ஒரு தன்மையோடு போய் கலந்துட்டாங்க. சிவதன்மை இறைத்தன்மை அப்படிங்கிறது போய் கலந்துட்டாங்க. இந்த தன்மை நம்ம இன்னும் உணர முடியாது இருக்கிறதுனால தான் இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் மேலே ஆர்வம் அப்படிங்கிற நமக்கு இருக்குது. இது தவறா அப்படின்னு கேட்டால், என்ன தான் அது தவறு அப்படின்னு சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை இல்லை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் பேசாமல் இங்கே இருக்கிறது நிம்மதியாக அனுபவிக்கவாது ஆரம்பிங்க. ஏன்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலில் ஒரு பயனும் கிடையாது, ரெண்டு காலையும் ஒரு இடத்துல வைக்கிறதுனால தான் பயன். இந்த உலக விஷயத்தின் மேலே எனக்கு ஈடுபாடு இருக்குங்க, நிம்மதியாக அனுபவிங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்களும் ஒரு காலத்தில் வந்து முக்தி பேர் அப்படிங்கிறது வந்து தான் தீருவீங்க. இல்லை இல்லைங்க, அதெல்லாம் தப்புங்க, இறை நிலை அப்படிங்கிறது தான் உண்மைங்க அப்படின்னு சொல்லி அதை நோக்கியே போகக்கூடியவர்கள் இருப்பாங்களே, அந்த பூரணத்தன்மையான நிறைவை நோக்கி போகக்கூடியவர்கள் இருக்காங்கள, அவர்களும் ஒரு காலத்தில் இறைத்தன்மை அப்படிங்கிறது போய் அடையத்தான் செய்வாங்க. எல்லா உயிர்களும் அந்த இடத்துக்கு போகும், போகக்கூடிய கால அளவில் மட்டும்தான் வித்தியாசம். இப்போது நம்ம வழக்கமாக வந்து ஒரு கதை ஒன்று பார்த்துருப்போம், நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். சரி பரவாயில்ல, புதுசாக கியூஎன்ஏ பார்க்குறவங்களுக்கும் அந்த கதை கேட்காதவங்களுக்கும் உபயோகமாக இருக்கட்டும். ரெண்டு அண்ணன் தம்பி வந்து பழனி கோயிலுக்கு போனதாக ஒரு கதை. அந்த அண்ணன் தம்பிங்க பழனி கோயிலுக்கு போனாங்களாம். தம்பிக்காரன் வந்து ஒரு ஆத்தங்கரை இப்படி தாண்டி போகும்பொழுது அதில் மீன்லாம் குதிச்சிக்கிட்டு இருந்ததான். மீனை பார்த்து அடடா மீன் பொறிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆர்வம் அண்ணங்கிட்ட சொல்ல, ஏண்டா கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம், நீ வந்து மாலை வேறு போட்டுருக்குற, இப்படி சிவவிடம் பூண்டு இருக்கிற, நீ வந்து இந்த மாதிரி மீன் பொறிச்சு சாப்பிட்றங்கிறது என்ன வந்ததே தப்பு, நீ இப்படியெல்லாம் பண்ணேன்னா எங்கூட வரக்கூடாதுன்னு ஒன்று. சரி தம்பிக்காரர் இருந்துட்டு அண்ணா மன்னிச்சிரு, ஆனால் இந்த எண்ணம் என் மனசில் இருந்து உறுத்திட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் இறைவனை வந்து ஒரு மனதோடு வேண்ட முடியாது, நீங்கள் முன்னாடி போங்க, நான் மீன் பிடிச்சி பொறிச்சு சாப்பிட்டு பின்னாடி வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்ல அண்ணன் வந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் இந்த நிகழ்வு முடிஞ்சது, அண்ணன் போய் பழனிக்கு போயிடுறாரு. போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே கூட்டம், பயங்கர திக்கு முக்காடி போயிடுறாரு அண்ணன். அப்படியே எல்லாம் இது பண்ணி அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஒரு நாளே ஆகி போயிருது, கஷ்டப்பட்டு அந்த உள்ள கோயிலுக்குள்ளெல்லாம் போயிட்டு வெளியே வந்துடுறார். வெளியே வந்து பார்க்கும்போது தம்பி வந்து இங்கே வெளியே வாசலில் உட்காந்துருக்கு. என்னடா நீ இப்போ தான் வந்தியா, நம்ம இவ்வளோ கஷ்டம், ஒரே கூட்டம்னா நான் போயிட்டு வந்துட்டேன். இல்லைண்ணா நான் வந்தேன், என்னை பாட்டுக்கு அங்கே ஒரு பக்தர்கள் கூட்டம் வந்தது, என்னை பாட்டு கூப்பிட்டு போனாங்க, அவங்களோடவே என்னை அழைச்சிட்டு போனாங்க. சாமி பக்கத்தில் இருந்து நல்லா பூரணமாக எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் நின்று நிம்மதியாக சாமியை தரிசிச்சுட்டு வந்தேன், எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை, போனதும் தெரியல வந்ததும் தெரியல, உங்களுக்காக தான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி தம்பி வெளியே உட்காந்துருக்கோம். என்னடா அது நீ கறி சாப்பிட்றா, மீன் சாப்பிட்டேன்னு சொன்னே சாப்பிட்டேன்னு, நல்லா சாப்பிட்டு வந்தேன் எந்த இதுவும் இல்லாமல் அப்படின்ட்டு. அப்போ இங்கே என்ன நடந்தது அப்படிங்கும்பொழுது அவர்களுக்கு ஒரு அசிரீரி கேட்டதான், இவர்கள் இருவருக்கு மட்டும் கேட்டது. அதாவது என்னென்னா, அன்னக்காரன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெய்வத்தின் மேலே நான் யோசனை சிந்தனை அப்படிங்கிறது போயிடுச்சு. இப்போ மீன் சாப்பிட்ருப்பான்ல, தம்பி மேலே மட்டும்தான் யோசனை, மீன் சாப்பிட்ருப்பான்ல, இது தப்பு இல்லை, இப்படி பண்ணியிருக்கக்கூடாது இல்லை, நம்ம வேறு அவனை தடுத்துருக்கணுமா, இது பண்ணியிருந்துருக்கணுமா, அது பண்ணியிருக்கணுமா, இந்த சிந்தனை மட்டும்தான் அவனுக்கு இருந்தது. அப்போ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், சாமி மேலேயும் கவனம், இதே நேரத்தில் தம்பி மேலேயும் ஒரு கவனம். இவனுடைய கவனம் இறை நிலை மேலே ஒரு நிலைப்படலை, ஆனால் அதே நிலை தம்பியோடது பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன்,
அவனுக்கு அப்போதைக்கு மீன் சாப்பிடணுமா, மீனை பிடிச்சான் பொறிச்சான் சாப்பிட்டான், நீட்டாக எப்படி இருக்கணுமோ குளியில் போட்டு துணியை மாற்றிட்டு அதிலிருந்து இறை நினைப்போட மட்டும் வந்தான். இறைவனை மட்டுமே நினைத்த ஒரு காரணத்தினால இறைவன் எழுதில் அவனுக்கு வந்து காட்சி அப்படிங்கிறத கொடுத்தார். இறைவனை மட்டும் நினையாது பிறை சிந்தனைகளும் இருந்ததுனால இறைவனை பார்ப்பதற்கு கால அவகாசமும் துன்பமும் ஏற்பட்டது. இவ்வளோதான் இந்த கதையிலிருந்து அந்த அண்ணனும் தம்பிக்கும் அசிரீரின் வழியாக இதுதான் விடையாக கிடைச்சது. தம்பியும் அண்ணனும் தன்னுடைய நிலையை உணர்ந்து கொண்டார்கள். இது வந்து நமக்காக சொல்லக்கூடிய ஒரு இது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான், இந்த உலக விஷயத்தோடு நம்ம ஈடுபாடோடு இருந்தோம்னா அதெல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு தான் இறைவனை அடையணும் அப்படின்னு சொன்னால், உலக இன்பத்தோடு பூரணமான ஈடுபாடோடு நீங்கள் இருந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அனைத்துக்கு ஒரு எல்லை கிடையாது, பட் இருந்தாலுமே பூரணமான ஈடுபாடோடு இருந்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான ஒரு அளவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி வெறுப்பு தட்டிடும். அப்படி இல்லாமல் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால்னு இருந்தீங்கன்னா குழப்பத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பீங்க, ஆயுட்காலம் நீண்டுக்கிட்டே போகும். எங்கேயுமே ஒரு ஒரு உருப்படியே ஒரு இடம் திருப்பதி நாசிவங்க அதை தான். அதுக்கப்புறம் பாதி மொட்டை அடிச்சு விட்டு உட்கார வச்சுட்டு அடுத்தவங்களை கூப்பிட்டு பாதி மொட்டை அடிப்பாங்க. இன்றைக்கி அப்படி நடக்கிறதில்ல, முதல்ல அப்படி நடந்துட்டு இருந்தது, அதனால தான் அந்த வாக்கு சொல்லு சொல்லுவாங்க திருப்பதி நாசிவங்க அதுன்னு. அந்த மாதிரி தான் சரிங்களா, தே நாய் வாயில் மாட்டின தேங்காய் தொட்டி மாதிரி, அதுவும் திங்காது இது யாரையும் திங்க கூடாது, இந்த மாதிரி நம்மளே ஆயிடுவோம். ஸோ அதனால் இறை தான் அப்படின்னா கண்ணு காது மூக்கெல்லாம் அப்படியே இறுக்கி கட்டிட்டு சாமி 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 சாமின்னு போயிருங்க. புரிதல் வரும், கொஞ்சம் இலகுவான மனோநிலையோடு இருந்துக்கணும், அப்படி இறுக்கமாக இருக்கக்கூடாது சரிங்களா. சாமி சாமின்ட்டு போயிருங்க வேலை முடிஞ்சு. இல்லைங்க எனக்கு இங்கே விருப்பு வெறுப்பெல்லாம் இருக்க தான் செய்யுதுங்க, நான் கொஞ்சம் வெறுப்பு வருமோ கடுப்பாக தான் இருக்குது, நான் சாமிகிட்டு போய் வேண்டிக்கிறேன். விருப்பம் அப்படிங்கிறது இருக்க நான் பூர்ணமாக அனுபவிக்கணும்னு விருப்பப்படுறேன், சந்தோஷமாக அனுபவிங்க. நம்ம போகவும் வரவும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், இதில் எந்த ஒரு மாறுதலும் கிடையாது சரிங்களா. ஸோ அதனால் சந்தோஷமாக அனுபவிங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு உண்டான அந்த மன திருப்தி அப்படிங்கிறது ஏற்பட்டதுனால கூடிய விரைவில் நமக்கு முக்தி பேர் அப்படிங்கிறதுக்கு வழி நமக்கு கிடைக்க ஆரம்பிங்க சரிதானுங்களே. அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வம் சிவம் அப்படிங்கிறவர் வந்து என்ன கேள்வி கேட்குறாருன்னா, மிக அருமையான பாடம், ஆனால் இன்றைய அரசியல்வாதிகளுக்கு இது பொருந்தாதா? அவர்கள் செய்யாத குற்றம் இல்லை, அநியாயம் இல்லை, அவர்கள் ஆனால் அவர்கள் குடும்பம் நல்லா தான் இருக்குது. இருந்துட்டு போகுது, உங்களுக்கு என்ன வந்தது, அவரவர் செய்த கர்மம் அவரவருடையது, அதற்கேற்றார் போல் அதர் அவரவருக்கு உண்டான ஒரு வாழ்க்கை திறன் அப்படிங்கிறது வந்து அவர்கள் அமைத்து கொண்டு இந்த பூமிக்கு வர்றாங்க, அவ்வளோதானே. அவங்க நல்லா இருக்காங்க, அநியாயம் செய்கிறாங்கன்னு நீங்கள் போய் பார்த்தீங்களா தெரியும், பட் இருந்தாலும் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது இல்லையா. நம்ம வந்து நான் செஞ்சேனா எடுத்து காமி பார்க்கலான்னு கேட்டால் உங்களால் காமிக்க முடியுமா, முடியாது. ஆனால் மேம்போக்க நமக்கு தெரியும் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி, அப்போ இது தர்க்கத்தில் போகும்போது நம்ம தோற்று போயிடும். அப்போ இது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், நம்மளால் ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா, முடியாது. இருந்தால் அவங்க நல்லா இருக்காங்களே, அப்போ நம்மகிட்டயே இன்னும் திருந்தறக்குண்டான ஒரு வழி இருக்குது, அவன் நல்லா இருக்கான்லன்னு நம்ம ஏன் போய் பார்க்குறோம். யாரோ எப்படியோ இருந்துட்டு போட்டோம், நான் இன்னைக்கு துன்பப்படுறேன் அப்படின்னு ஒரு நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா அது ஏன் நடந்ததுன்னு தான் நம்ம யோசிக்கணும். நான் இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு தான் யோசிக்கணும். அப்போ இந்த என்னுடைய இந்த நிலை மாறுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணும். அப்போ இந்த மாறுதல் நமக்குள்ளே ஏற்படக்கூடியது. ஒரு ஞானிக்கு வந்து இது எதுவுமே கண்ணுக்கே தெரியாது. அப்போ அந்த ஞானி எப்படியானார், நம்மளை மாதிரியே ஒரு காலத்தில் ஞானி இருந்திருப்பார் இல்லையா. அப்போ அதிலிருந்து அந்த மாறுவதற்கு அவர் முயற்சி எடுத்தார், தன்னை முன்னேற்றி கொள்வதற்குண்டான பயிற்சி முயற்சி அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டார். அவர் மாறுபட்டான ஒரு தன்மைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போனார். நாமும் அதுபோல் முயற்சி எடுத்தால் தான் அந்த இடத்துக்கு போவோம். ஸோ அதனால் அவன் எப்படி இருக்கான் அவன் எப்படி இருக்கான் அவன் எப்படி இருக்கான்னு பார்க்குறது விட்டு போட்டு காற்றகை இப்படி திரும்பிடுச்சுன்னா போதும், நம்ம யாரையும் பற்றி யோசிக்க மாட்டோம் சரிங்களா. எஸ்கே பீட்டர் அப்படிங்கிறவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, யாரேனும் நம்மை ஏமாற்றினால் அது நம்மளுடைய கர்மமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, அப்படியெல்லாம் அதுக்கு பேர் முட்டாள்தனம் சரிங்களா. நம்மளை ஒருத்தன் ஏமாத்துற, அதாவது தப்பு செய்கிறவனை விட தப்பு செய்ய தூண்டினவனுக்கு தான் தண்டனை அதிகம் அப்படிங்கிறதும், ஏமாத்தினவனை விட ஏமாந்தவனுக்கு தான் தண்டனை அதிகங்கிறதும் ஒரு தண்டனை நீதியில் ஒரு வழக்கமாக சொல்லுவது உண்டு சரிங்களா. இந்த ஏமாத்தினவனை விட ஏமாந்தவனுக்கு தான் இதுன்னா ஏன் அப்படின்னு கேட்டால், ஏங்க அவன் தான் பாதிக்கப்பட்டவனாச்சே, உன் அறிவு எங்கே போச்சுன்னு கேள்வி. அப்போ உன்னுடைய அறிவை வளர்த்தி கொள்ளாமல் இருந்ததும் உன்னை ஏமாத்துவதற்கு ஒருத்தனுக்கு இடம் கொடுத்தவர், அதனால் உனக்கு தாண்டா தண்டனை அதிகம் அப்படின்ட்டு. இது ஒத்துக்கொள்ளாதவங்களுக்கு இது முட்டாள்தனமாக தெரியும், கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாருங்க. ஏன்னா குறை நம்ம மேலே திரும்புதுங்கிறதுனால தான் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. நான் புத்திசாலியாக இல்லை, நான் ரொம்ப வெகுளியான ஆளுங்க, ஏமாந்துட்டேங்க, யார் தப்புடாது வெகுளியாக இருந்தது அப்படின்னு தான் கேட்பாங்க இல்லையா. நீ வெகுளியாக இருந்தது யார் தப்பு, நீ அறிவை வளர்த்திக்காமல் இருந்தது யார் தப்பு, நீ ஏமாந்தது யார் தப்பு, எல்லாமே தப்பு நம்ம தான். அப்போ வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம், அதை ஒருத்தன் புத்திசாலி பயன்படுத்திட்டான்,
அவன் புத்திசாலித்தனத்தை தப்பாக பயன்படுத்தினான், இருந்தாலும் அவன் பயன்படுத்திட்டான். அப்போ அதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்தது யார்? நாம. அப்போது யார் நம்ம ஏமாற்றினாலும் அதை நம்முடைய கர்மமாக ஏற்றுக்கலாமா? கர்மம்னா என்ன? செயல். இந்த இடத்துல ஏமாற்றுவதுங்கிறது ஒரு செயல், ஏமாந்ததுன்னு ஒரு செயல். இந்த செயல் அந்த செயலாக மட்டும் ஏற்றுக்கலாம். அதனால் நான் செஞ்ச தப்புக்கு இது தண்டனை அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் முட்டாள்தனம்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து இறை ஒத்துக்காது. உனக்கு புத்திசாலித்தனமாக இருக்கிறதுக்கு எண்ணற்ற வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது. அதை பயன்படுத்திக்காமல் நீ ஏமாந்துட்டேன், எல்லாம் முந்தைய செஞ்ச கர்மங்க விதிங்க அப்படின்னு சொல்லி நொந்துக்கிட்டு இருந்தான்னா அவன் கையால் ஆகாதவன், முட்டாள்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு இந்த நண்பர் எனக்கு பார்க்குறாரான்னு தெரியாது, இல்லை இதுபோல் நினப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது முட்டாள்தனம், அது வந்து கூடாது. நம்ம நம்மளுடைய அறிவை வளர்த்திக்கணும். ஒருத்தர் நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னு சொன்னால் அதற்கு நம்ம வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்காமல் இருக்கணும். எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து புத்திசாலியே இருக்க முடியாது. ஏதோ ஒரு கட்டத்தில் நம்மளை ஒருத்தங்கிட்ட நம்ம ஏமாந்துடுறோம், அது உண்மை, அவன் ஏமாத்துறான்னு சொல்லக்கூடாது, நம்ம ஏமாந்துடுறோம். அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு புத்திசாலித்தனமாக இருந்து வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கற்றுக்கணும். சாணக்கிய நீதி எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையும் தானே அனுபவித்து ஒரு அறிவை வளர்த்திக்கணும்னு சொன்னால் இந்த உலகத்தில் மனிதனுக்கு உண்டான ஆயுட்காலம் பத்தாது அப்படிங்கிறார். அப்போ எப்படி கற்றுக்கலாம்? நூல் வாயிலாக கற்றுக்கலாம். அதை விட பயங்கரமான ஒரு அனுபவம் என்னென்னா, பிறருடைய அனுபவத்தின் வாயிலாக நம்முடைய அனுபவத்தை வளர்த்திக்கலாங்கிறார். ஸோ இதுவும் ஒரு பாடம் தான். ஸோ இப்படியெல்லாம் நம்மளுடைய அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் வளர்த்தி கொள்ள வேண்டும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் முன்வினை கர்மம் முன்வினை கர்மம்ன்றே சுற்றக்கூடாது. சரிங்களா? சரி, மைத்திலி அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்கு இதை கேட்டாங்கன்னு தெரியல. அப்போ குட்ட குட்ட குனிய வேண்டுமா? ஒரு கன்னத்தில் அரைந்தால் மறுகன்னத்தையும் காட்டு என்ற வார்த்தை, அதில் கருணை எங்கிருக்கிறது? கொடூரம்தான் உள்ளது. மேலும் இயேசுநாதரை சிறுவையில் அறையப்பட்டு இறந்தார், அது இல்லைன்னு ஒரு கூற்று இருக்குது. பட் எனவே அது தேவையில்லை நமக்கு. அவரை ஆணி கொண்டு அறையப்பட்டு சிலுவையில் மலை மீது சுமந்து கொண்டு, ஸோ அவர் நிறைய சாட்டை அடித்து அவர் டார்ச்சர் பண்ணி தான் வந்து கொண்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் கொடுமை நடந்திருக்கு. ஏன் இயேசுவின் மனம் பலவீனம் அடைந்து விட்டது? அவர் மனசு பலவீனம் அடைஞ்சது நீங்கள் எப்போ போய் பார்த்துக்கிட்டு வந்தீங்க? பெரியால் போல எதிர்கால துணி இல்லாமல் அத்தனை கொடுமைகளையும் தாங்கி கொண்டார். அவர் மனம் முழுவதும் கருணையே வியாபித்து இருந்த வந்த போதிலும் துன்பங்களை அனுபவித்தார். கருணை கொடுமையும் ஒன்றுதானா கூறவும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் முழுசும் ஒரு தவறான ஒரு பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சகோதரி. அதே நேரத்தில் அந்த நிலையில் கூட இரண்டில் ஒன்று என்ற சாய்ஸை நம்ம மேற்கொள்ள வேண்டுமா இயலுமா அப்படின்ட்டு உங்களை யாரையும் கூட்டி முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, நான் முட்டாளாக இருங்கங்கிறதுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். அதனால் ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான்னா அதுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். இயேசுநாதர் கூட நம்மளை நம்ம கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். வள்ளலார் கூட நம்மளை நம்ம கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். பெரிய ஞானியர்கள் கூட நம்மளை நம்ம கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அவங்க அவங்க நிலையில் இருந்தாங்க, நம்ம நம்ம நிலையில் இருக்கோம். நாம் அந்த நிலைக்கு போகும்பொழுது அவர்கள் ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க, அவர்கள் எந்த நிலையிலிருந்து ஏன் எந்த செயலை செஞ்சாங்கன்னு புரியும். நம்ம இங்கே இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிறவங்கள ஜட்ஜு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. நம்ம இங்கே தான் இருக்கோங்கிறதே நம்ம ஒத்துக்கிறது இல்லை. இன்றைக்கி நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமைக்கு இது வந்து சரி இது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பேசாமல் அதுபடி வாழ்ந்துக்குங்க. பெரியவர்கள் அப்படி இருக்கக்கூடாதுப்பா, இது வந்து பரவாயில்ல, மன்னிக்கக்கூடிய ஒரு குணத்தோடு இரு, கருணையோடு இரு, துன்பம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் இரு. இது அவர்கள் சொல்லக்கூடிய மனோநிலையில் அவர்கள் இருந்தார்கள். அதற்குண்டான பயிற்சி முயற்சி அப்படிங்கிறத அவர்கள் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா? அதெல்லாத்தையும் அவர்களே எல்லா நேரத்திலும் இருந்து சொல்லித்தர முடியாதுங்கிறதுக்காக தான் சீட வர்க்கம் அப்படிங்கிறத ஒன்று உண்டு பண்ணாங்க, நூட்கள் அப்படிங்கிறத ஒன்று உண்டு பண்ணாங்க. அந்த வழியை பின்பற்றி போகும் பொழுது ஞானியர்கள் எந்நிலையில் இருந்தார்களோ அந்த நிலைக்கு நம்மளும் போக முடியும். அவர்கள் ஏன் ஒரு சிலதை செஞ்சாங்க, சொன்னாங்க, உணர்ந்தாங்க, அனுபவித்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம உணர்வோம், இருப்போம், புரிஞ்சுக்குவோம், அனுபவிப்போம். அவர்கள் இருந்தார் போலவே நம்மளும் இருக்க முடியும். அப்போ அந்த பாதைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பயணிக்கிறதுக்கு பாடம் படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதை எதையுமே பண்ணாமல் இங்கே இருக்கிறவங்களை இங்கே இருந்துட்டு நம்ம ஜட்ஜு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது தப்பு. இயேசுநாதருக்கு இதெல்லாம் கொடுமை நடந்து அவரே அதை கொடுமைன்னு சொல்லிங்க, நீங்கள் ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க இல்லையா? அவரே அதை பற்றி கவலைப்படல, பரவாயில்ல அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு போனார். நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? விடுங்க, அவர் இருந்தவனுடைய அவங்களுடைய அந்த மென்டல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். நாம் அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு புரியும். இன்றைக்கி உங்களுக்கு இதெல்லாம் சரியாக தோணுதா? பேசாமல் இருங்க. ஆனால் என்னென்னலாம் பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் படிங்க. அவர்கள் ஏன் அந்த நிலை போனாங்க, எப்படி அந்த நிலையை அடைந்தார்கள்ங்கிறதுக்கு உண்டான ஆராய்ச்சியில் ஈடுபடுங்க. அவங்க எப்படி இருந்தாங்க, இப்படியெல்லாம் இருந்தாங்களே, இது சமுதாயம் எது பண்ணிருச்சே, முன்னாடி ஒருத்தர் கேட்ட மாதிரியே தான்
அரசியல்வாதியெல்லாம் தப்பு பண்ணுறா நல்லா தான் இருக்கான், அப்போ நான் மட்டும் என்ன பண்ணுறேன், இது கையை காஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாளும் நம்மளுடைய மனோநிலை அமைதி அடையவே அடையாது. இப்படி திரும்பிடுச்சுன்னா பேசாமல் ஆயிரும். ஸோ இயேசுநாதருக்கு நடந்தது என்ன அப்படிங்கிறத பற்றி கவலை நமக்கு வேண்டாம், ஏன்னா அதை பற்றி அவரே கவலைப்படல. அவர் எந்த நிலையில் இருந்தாரோ அந்த நிலைக்கு அவர் எப்படி சென்றார், அதுபோல் நாமும் எப்படி செல்ல வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு கருத்தாக எடுத்துக்கிட்டு அதன்படி பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் போதும். இயேசுநாதருக்குன்னு இல்லை, எல்லா ஞானியர்களினுடைய நிலை அதுதான் இல்லையா? முகமது நபி அவரை தொந்தரவு பண்ணாமல் இருந்தாங்களா அந்த ஊர் மக்கள் எல்லாமே? நம்ம ஊரில் ஞானியர்கள் இன்றைக்கு வரைக்கும் இங்கே இருக்கிற ஞானியர்களுக்கு பிச்சைக்காரன் பைத்தியக்காரன் தான் பேர். இது இது இன்னும் முடியெல்லாம் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் இதுதான் பேர் இல்லையா? ஸோ அதனால் அதை பற்றி அவங்களே கவலைப்படுறது, நீங்கள் ஏன் அவ்வளோ வருத்தப்படுறீங்க, கொடுங்க பரவாயில்ல, நம்ம முன்னேறதுக்கு உண்டான வழியை பார்ப்போம். அதற்கு அவங்க நிறைய வழி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதை பின்பற்ற மட்டும் செய்வோம். இந்த அனாலிசிஸ் பார்ட்டுக்குள்ளால போகவே போகாதீங்க, ரைட்? ஹெச்எம்சிஎம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எம்பாரஸ்மெண்ட், எம்பாரஸ்மெண்ட்டுக்கு என்ன இது, ஓகே தமிழில் டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது, எம்பாரஸ்மெண்ட். ஸோ அதிலிருந்து எப்படி மீண்டு வெளியே வருவது, ஸோ அதுலேயே நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டேன் அந்த இடத்துல. ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சு பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட எம்பாரஸ்மெண்ட்டான சிச்சுவேஷன்ஸ் இருக்க தான் செஞ்சுருக்கு. ரொம்ப துன்பப்பட்டிருக்கேன், இப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சுன்னு. ஆனால் துன்பப்பட்டதுனால என்ன பயன்னு ஒன்று யோசித்து பார்த்தேன். அந்த துன்பப்பட்டதுனால உண்டான அனுபவம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது தெரியுங்களா? நான் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன், அது ஒரு மாதிரி எசக்கு பெசக்காக போய் ஏதாவது ஒரு கசமசான ஒரு சூழ்நிலையில் போய் நின்றுருக்கோம், நம்மளை நாலு பேர் அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, இல்லை அவங்க கூட பரவாயில்லைங்க அப்படின்ட்டு போயிருப்பாங்க, ஆனால் நமக்கு உறுத்தி இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை நடந்திருக்கு, இருந்திருக்கேன். இன்றைக்கும் ஒவ்வொரு நேரத்தில் அந்த இடத்துக்கு போகிறது, இப்போ இந்த இடத்துல போகும்பொழுது என்ன என்ன பண்ணுன்னா, என்னடா அது இவ்வளோ அறிவு இருக்குது, இவ்வளோ பாடம் படிக்கிற பெரியவங்க இதெல்லாம் சொல்லித்தர்றாங்க, இருந்தும் ஒரு செகண்டு சரிக்கிறேடா அப்படிங்கிற ஒரு இது வரத்தான் செய்யுது. செய்யும்பொழுது நான் என்ன நினச்சிக்குவேன் அப்படின்னு சொன்னால், சரி அது அசிங்கமாகவோ இல்லை அது அப்படியே கை கொண்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாடம், முன்னேறுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பாடம். எல்லாரும் தவறு செய்கிறதான் இல்லைங்கிறது கிடையாது, எல்லாமே வந்து பிறர் படக்கூடிய துன்பத்தை பார்த்து நம்ம அனுபவப்பட்டுக்கலாம். நமக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு செயலிலிருந்து வரக்கூடிய அனுபவத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அதன்படி நடக்கும்பொழுது அதை வந்து ஒரு அசிங்கமாக நினைக்கிறதோ பெருமையாக நினைக்கிறதோ எதுவுமே கூடாது. இந்த இடத்துல இது செஞ்சதுனால இது நல்லது அப்படின்னு இந்த சமுதாயம் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டோம், ஓகே அது பெருமையாக அவங்க சொல்கிறாங்களா, சரி இது பெருமை இல்லை, ஒரு அறிவினுடைய முதிர்ச்சி எனக்கு வந்திருக்கு, ஓகே இதை இப்படி செய்யலாம் அப்படிங்கிறது, சரிங்களா? அந்த காரியத்தை இன்னும் பல வழியில் செய்யலாம், அந்த பல வழியில் இருக்கக்கூடியது ஒரு வழி எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டோம்னா நாம் பெருமை கொள்ள மாட்டோம், ஒன்று. அதே போல் தவறும் செய்வோம் இல்லையா, அந்த தவறு செய்யும் பொழுது ஓ அப்போ இந்த காரியத்தை இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதை வந்து சின்ன வயசுலேருந்தே நம்மளால் டே இப்படி பண்ணிட்டு அசிங்கமாக போச்சு, நாலு பேர் தப்பாக பேசுவாங்க ஆகுங்கிறதுனால தான் அது நம்ம மனசில் ஒரு மாதிரி பசுமரத்தாணி போல் ஆயிடுச்சு, யூது பெரிய தப்பு போல் அசிங்கம் போல் இந்த சமுதாயம் போல் அப்படி இப்படின்னு. ஆனால் நம்மளை நாலு பேர் கேவலமாக சொல்கிறவனே எந்த வகையில் யோகியமாக இருப்பான்னு யோசித்தோம்னு வைங்க, நமக்கு ஃபஸ்ட்டு குற்ற உணர்வு போயிடும். ஆனால் அதை ரொம்ப யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்யக்கூடிய தவறையே வந்து ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் தவறு ஜாலியாக செய்ய ஆரம்பிச்சிருவோம், அது ஆன்ம முன்னேற்றத்திற்கு நல்ல வழியை கொடுக்காது. அப்போ அந்த குற்ற உணர்ச்சிங்கிறது லேசாக ஒரு சில நேரங்களில் இருக்கிறது நல்லது தான், ஆனால் அதை அனுபவமாக எடுத்துக்கிட்டோம், அறிவனுடைய முதிர்ச்சியாக எடுத்துக்கிட்டோம், இதுபோல் இனி எத்தவரும் செய்துவிடக்கூடாதுங்கக்கூடிய அந்த ஒரு மனப்பகுதியை ஒரு மனசில் பதிவை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு மீது அது குற்ற உணர்ச்சியாக இருக்காது, ஆனால் ஞாபகமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஞாபகமாக இருக்கும் ஆனால் குற்ற உணர்ச்சியாக இருக்காது, அதை கடந்து நம்ம வந்துகிட்டே இருப்போம். அப்போ ஒரு செகண்ட் யோசிப்போம், இப்படியெல்லாம் இருந்திருக்கோம்ல, செஞ்சுருந்துருக்கக்கூடாது, திருவொருள் என்னை இறைவன் இன்னைக்கு ஒரு நல்ல இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். ஸோ இதனால் துன்பப்பட்டவர்களோ இல்லை துன்பப்பட்டவனுடைய மனதோ ஆன்மாவோ நல்ல நிலையில் வந்து அடைவதற்கு இறை அருள் செய்யட்டும்னு சொல்லி நம்ம வாட்டுக்கு அந்த இடத்துலேருந்து கடந்து போய்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதை ஒப்புக்கொண்டுட்டு அந்த ஒப்புக்கொண்டதை வந்து அனுபவமாகவும் அறிவினுடைய முதிர்ச்சியாகவும் பார்க்க பழகிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணாது. இந்த அறிவாக எடுத்துக்கிட்டு அனுபவமாக நம்ம உணர பழகிக்கும் பொழுது அது அந்த தவறையோ அதுபோல் பிற தவறையோ செய்ய மாட்டோம். இந்த ஒரு இடத்திற்கு வராமல் அவன் கிடக்கிற அவன் ஆயிரம் சொல்லுவான் அப்படின்னு சொன்னோம்னா தான் தப்பை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அதுதான் பெரிய தப்பாக மாறிடும். ஸோ அதனால் குற்ற உணர்ச்சிகளை தூக்கிட்டே சுமக்கிறதுனால ஒரு பயனும் இல்லை, அது ஒரு அனுபவமாகவும் பாடமாக எடுத்துக்கிட்டு நகர்ந்து போயிட்டே இருக்கணும், அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பயனை கொடுக்கும். சார் ஷீலா ராஜ்
அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த முந்தின சொன்ன இவர் அந்த குற்றுணர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இது வந்து நான் சொல்கிறது ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியலாம், நான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு சொல்கிற மாதிரி வந்திருக்கேன், என்னால் ஒரு சில உணர்வுகளை கொண்டு வர முடியுது, பழக்கம் கொண்டு வர முடியுதுன்னா அதுக்கு நான் பழகி கொண்டதனுடைய காரணத்தினால தான், சரிங்களா? ஸோ எது ஒன்றும் பழக பழக நமக்கு வந்து பழக்கப்பட்டு விடும், அதனுடைய நுணுக்கம் புரிஞ்சுக்குவோம், அவ்வளோதான். ஒரு ஒரு காலேஜுக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம், கொஞ்ச நாள் அப்படியே ஸ்ட்ரிக்டாக அப்படி இருப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் அப்படி ஆயிடுறோம் இல்லையா, அது போல தான். சரி, அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அந்த இடம் பழகிடுச்சுன்னா அந்த நாசுக்கு தெரிஞ்சிடும், ஒரு ஒரு காரியத்தை எப்படி அணுகணும்னு தெரிஞ்சிடும். நாலு சக்கரம் வச்சு வண்டி ஓடிட்டு இருந்தோம், இன்றைக்கி ரெண்டு சக்கரத்தில் ஓட்டுறது இல்லையா, அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு சக்கரத்துலேயே ஓட்டுறாங்க, ஏன், நாசுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ இப்படி இப்படி நம்மளை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சமமாக நின்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி, அந்த நாசுக்கு தெரிகிற வரைக்கும் பழகிட்டோம்னா சரியாக போயிடும், சரிங்களா? ஷீலாராஜ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு அந்த நம்ம ஆன்மூலக பதிவுகளில் அந்த டைம் மாஸ்டர்ஸ் பற்றி பார்த்துருவோம் இல்லையா, ஸோ ஒரு டைம் மாஸ்டராக இருந்து அதில் ப்ராக்டிஸ் எடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்ததற்கு அப்புறமும் அவங்க ஏன் வந்து பிறப்பு அப்படிங்கிறது வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. ஸோ நம்ம இன்னும் ஓகே, ஸோ அவங்களுக்கு அந்த டைம் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்ட்டு, ஸோ ஏன் வந்து இன்னும் மனித பிறப்பு எடுக்கிறாங்கன்னு, சி ஒரு ஆன்மூலகத்தில் வந்து பிறப்பு நின்றவர்கள் உண்டு. நம்மளுடைய என்டிடாக்ஸில் இது ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த அட்வான்ஸ்டு சோல்ஸ் பற்றின இது வரும், அதில் தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுடைய கதை ஒன்று வரும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குரு பேர் குமாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேர், அவங்க வந்து அந்த டார்க் பர்பிள் கலர் வந்து அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் பிறப்பு நின்று இருக்கும், ஏறத்தாழ 4000 வருஷம் முன்னாடி அவங்களுக்கு பிறப்பு நின்று இருக்கும். அவங்களுக்கு பிறப்பு நின்றுடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்மளுடைய ஞானியர்கள் சொல்வது போல் அவர்கள் முக்தி பேறு பெற்று விட்டார்களான்னா கிடையாது. இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியோடு இருந்து இந்த உணர்வுகளின்படி அவர்கள் ஒரு மனோநிலை எய்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய, அந்த அனுபவம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவை இருந்திருக்கும்ல, நம்ம தேவைக்காக தான் நம்ம பிறக்கிறோம், அது இதுக்கு மேலே தேவையில்லை, சாட்டிஸ்ஃபைடு போதும், இனிமேல் அங்கேயே இருந்து வரக்கூடியவர்கள் என்ன கைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலைக்கு அவங்க போயிருப்பாங்க. அவங்க இதுக்கு மேலே பூமிக்கு வர்றதற்கு அவசியம் இல்லாமல் போயிருக்கும், இங்கே நடக்கக்கூடியது எதாக இருந்தாலும் அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க, அந்த ஒரு லெவலை ரீச் பண்ணிடுவாங்க. ஆனால் இன்னும் அவர்கள் முக்தி பேறு பெறல, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஒரு நிலையாவது அடையக்கூடிய நாள் வரைக்கும் இங்கே வந்தால் என்ன நடந்தாலும் எதுவும் என்னை பாதிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலையை எடுத்துக்க ஏற்படுத்திக்கக்கூடிய வரைக்கும் வரவும் போகவும் வரவும் போகவும் தான் இருந்துக்கிட்டே இருப்போம். இந்த மேலை நாட்டவர்கள் சொல்கிற மாதிரி இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனில் வர மாதிரி நிறைய அந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் அதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அதில் வந்து காலம் நீட்டிச்சு முக்தி பேருக்கு போகிறதுக்குண்டான வழிபாதை தான், ஏன்னா அது ஆங்கிலேயர்களுடைய முறை, ஆங்கிலேயர்கள் வாழ பிறந்தவர்கள் உண்மையாலுமே, சரிங்களா? ஸோ அது அவர்களுடைய முறையில் இருந்து சின்ன 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 விஷயத்தை வந்து கற்றுக்கிறதுக்காக ஒரு பிறப்பு எடுத்துகிட்டு வந்துட்டே போயிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய பெரியவங்க சோர்ஸையே நேராக பிடிச்சிட்டாங்க, பிடிச்சிட்டு வந்து இங்கே வர்ற தாண்டா சோர்ஸு இதை இப்படி தாண்டா போகணும், இதுக்கு மனநிலை இப்படி தான் இருக்கணும், இதுக்கு பயிற்சி இப்படி தான் இருக்கணும், ரெண்டையும் சரி பண்ணிக்கோ, நேராக போயிரு, திருப்பி வராத, நானும் வரமாட்டேன், சொல்லிட்டேன், பயிற்சியும் கொடுத்துட்டேன், நான் போகிறேன், நானும் வரமாட்டேன், என்னையும் பிடிச்சி தொந்தரவு ஒண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்க. இதை பின்பற்றி முக்தி அடைந்தவர்களும் உண்டு. ஸோ நம்மளோடது வந்து குறுகிய இதில், ஆனால் என்ன கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்மளை வலுக்கட்டாயப்படுத்தி அந்த இடத்துக்குள்ளே கொஞ்சம் தள்ளுற மாதிரி இருக்கும் அப்படின்னு இல்லை, புரிஞ்சுக்கிட்டோன்னா அப்படி இல்லைன்னு தெரியும், பட் இருந்தாலுமே என்னங்க எனக்கு அந்த அந்த சிக்கன் பிரியாணியை பார்த்தா டெம்ட் ஆகுது, வேறு இவங்க வேறு கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, சாப்பிடு, ஒன்றும் இல்லை, இன்னும் ரெண்டு பிறப்பு சேர்ந்து வருமா, அந்த அதையும் அது வேண்டாயா அப்படின்னு சொல்கிறக்கு இன்னொரு பிறப்பு ரெண்டு பிறப்போ சேர்ந்து வருமா, அவ்வளோதானே. வைராக்கியம் கொண்டோம்னா வெறுமனே மனசுக்குள்ளே சிக்கன் பிரியாணி வச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாது, அப்பவும் ரெண்டு பிறப்பு வரும். அப்போ இயற்கையாகவே அந்த மனசுக்குள்ளே அந்த சிக்கன் பிரியாணி பார்த்தா சாப்பிடு சாமி, எனக்கு வேண்டாம், அவ்வளோதான், அதனால் அதன் மீது எனக்கு ஈடுபாடு இல்லை, நான் உன்னை குறை சொல்லலப்பா, நீ என்ன செய்கிறையோ செய், அதை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு காரணம் ஏன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் உனக்கு உபதேசம் பண்ண வரல, எனக்கு அது எந்த வகையிலையும் டெம்ட் ஆகலை, மனசுக்கு ஆத்மார்த்தமாக அந்த வார்த்தை மனசுலேருந்து அப்படியே வருது அப்படின்னு சொன்னால் இந்த பிறவியிலேயே அவர்கள் முக்தி பேர் அடைவதற்குண்டான வழிங்கிறது உண்டு. இவ்வளோதான், இது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டடாலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக்கில் போகிறோம் நம்மளுடைய கல்ச்சர், அது இதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க, இந்த தமிழ்நாட்டில் இந்த கலாச்சாரத்தில் இதை தெரிந்து கேட்டு உணர்ந்து படித்து அதன்படி இருக்கிறதுக்கு நாம் எத்தனை தவம் செய்தோமோ இந்த இடத்துல நம்ம இருக்கோங்கிறத மனசில் நினச்சிக்கங்க, எத்தனை தவம் செஞ்சோமோ இதுக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது மனசில் நினச்சிக்கங்க.
இந்த ஓல தவம் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்கிறதே மனசில் நினச்சிங்க. அவர் எத்தனை துன்பம் தாண்டியவர்கள் ஒரு நிலைக்கு வர்றாங்க. நம்மளுக்கு இறையினுடைய கருணை இந்த இடத்துல, இந்த நூலும் இந்த கலாச்சாரமும் இந்த ஒரு வாழ்க்கை முறையும் இருக்க நமக்கு இறை நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ அதை நம்ம பின்பற்றிட்டோம்னா ஃபாஸ்ட் ட்ராக்குங்க இங்கே நம்மளுடைய இது. ஸோ சர்றன்னு ஓடிடலாம். நம்ம போய் இதெல்லாமே உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம பெரியவங்க ஒரே வார்த்தை தான், முக்தி அடையாமல் இறந்துட்டேன் என்னாவே, சித்தோடு கடந்துருவேன், நீ பெசாமல் இருப்பேன். உனக்கு எப்போ அடுத்து ஒரு வாய்ப்பு ஏற்படுதுன்னு உனக்கே தெரியும். அந்த ஆன்ம ரூபத்தில் இருக்கும்போது உனக்கு தெரியும். அந்த நேரத்தில் நீ வந்துடும். அப்போ ராம இது யோக வசிஷ்டமில் இருக்குது. அப்போது இந்த இறப்புக்கும் பிறப்புக்கும் நடுவில் என்ன ஆகும் அப்படின்னு ராமர் கேள்வி கேட்குறாரு. எதுவும் ஆகாது, நீ சும்மா இருப்பேன் அப்படிங்கிறாரு வசிஷ்டர். ஸோ நம்மளுடைய கலாச்சாரம் அந்த ரீதியில் போகுது, சரிங்களா? அதுக்கு நடுவில் சொர்க்க பதவி, பிற சிவலோகம், பிரம்மலோகம், விஷ்ணு லோகம், அந்த மாதிரி வேறு உலகங்கள் செல்வதாகவும், புண்ணியத்திற்கு ஏற்றாற் போல் பாவத்திற்கு ஏற்றாற் போல் நரகம் செல்வதாகவும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் நம்மளுடைய கலாச்சாரம் சொல்லுது அப்படின்னு பாருங்களேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு புண்ணியத்தை சேர்த்திக்கும். அப்படி சேர்த்துனாலும் கூட பிற உலகங்களுக்கு போனால் முக்தி பேரடைஞ்சிருவோமா? இல்லை. புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அங்கே இருப்போம். அங்கேயும் இறைநிலையை யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கிருந்து மேல்நிலைக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா திருப்பியும் இங்கேயே வர வேண்டியது தான், சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய கலாச்சாரம் ஒரு திருப்பம் சொல்கிறது ஃபாஸ்ட் ட்ராக்கில் கூட்டிகிட்டு போகிறது. ஆங்கிலேயர்களோடது கொஞ்சம் மெதுவாக போகுது. அனுபவி ஆண்டு அனுபவி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்குறாங்க இல்லையா? அவன் விருப்பம் என்னமோ அது மட்டும் பண்ணட்டும், அவன் விருப்பம் என்னமோ அது மட்டும் பண்ணட்டும்னா அவன் 10 வருஷத்துக்கு செருப்படி நின்னே அவன் பழகுவான். அப்போ பெரியவங்களும் உங்களுடைய வேலை என்னங்க? அர்த்தம் இல்லாமல் போகுதா? நம்மளுடைய பெரியவங்க இதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. இங்கே பாரு, இப்படி பண்ணால் தப்பு, இது பண்ணாத அப்படின்னு சொல்லவே செஞ்சாங்க. ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் கடுமையாகவே அதை சொல்லவும் செஞ்சாங்க. வழி பின்பற்றி வருவதற்கும் நமக்கு வந்து ஏதுவான ஒரு வாழ்க்கை பாதையை ஏற்படுத்தி கொடுக்கவும் செஞ்சாங்க. கால சூழல் மாறுது எதுவோ சார். ஸோ இதுதான் காரணங்க. இதனால தான் அவங்க மேலே போக வரன்னு ஆங்கிலேயர்கள் அந்த மாதிரி ஒரு குறிப்பை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சரி. ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான கேள்விகளுக்கு உண்டான பதில்கள். புரிச்சிருந்திருக்கும், கன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வரதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்களுக்கு நன்றி.